இயக்குனர் மற்றும் நடிகராக வலம் வந்த மாரிமுத்து அவர்கள் மாரடைப்பு காரணமாக தற்பொழுது உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கு. இதன் காரணமாக ரசிகர்கள் மிகவும் சோகமடைஞ்சிருக்காங்க. தொலைக்காட்சி தொடர்களில் கலக்கி வந்த பிரபல நடிகராக இருந்தவர் மாரிமுத்து. இவர் இயக்குனர் வசந்த் மற்றும் எஸ்ஜே சூர்யாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியிருந்தார். பின்னர் இவர் 2008 கண்ணும் கண்ணும், 2014 புலிவால் ஆகிய இரண்டு படங்களை இயக்கியிருந்தார். இரண்டு படங்களும் கை கொடுக்காததை அடுத்து நடிகராக களமிறங்கியிருந்தார். இயக்குனர் மிஸ்கின் இயக்கத்தில் வெளியான யுத்தம் செய் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான இவர் பல படங்களில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பாக நடித்து மக்களிடையே வரவேற்பு பெற்றிருந்தார். சமீபத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரம் மிக பெரிதளவில் பாராட்ட பெற்றிருந்தது. சினிமாவை காட்டிலும் சின்ன திரையில் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலில் ஆதி குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லனாக இவர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருந்தார். எம்ஐஏ அப்படிங்கிற இவருடைய வசனங்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருந்தது. இந்த சீரியலுமே இவர் காரணமாக ரொம்பவே பிரபலம் அடைஞ்சது. இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலுக்காக டப்பிங் பேசி கொண்டிருந்த பொழுது திடீரென நெஞ்சுவலி காரணமாக நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்திருக்காரு. அருகில் இருந்த மருத்துவமனைகளில் ஊழியர்கள் போய் சேர்த்திருக்காங்க. இருப்பினும் மாரடைப்பு காரணமாக அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இவருடைய மாரடைப்பு செய்தி குறித்து அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்று அதிகாலையே அவருக்கு டப்பிங் பேசும்போது நெஞ்சுவலி இருந்திருக்கு. கடந்த சில நாட்களாகவே அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்திருக்கு. அதே போல அவருடைய இதய துடிப்பும் வேகமாக இருந்திருக்கு. இதற்கு அவர் எந்த சிகிச்சையுமே எடுக்கல அப்படின்னு கூறப்படுது. உடல்நிலை இந்த நிலைமையில இருக்கும்போது தான் இன்று சீரியல் ஷூட்டிங் இல்லாத காரணத்தினால டப்பிங் பேசிவிட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்பி வந்தாராம். டப்பிங் பேசி கொண்டிருக்கும் பொழுது நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இருப்பினும் காலை 8:30 அவர் இறந்து விட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் இவர் நடிகராக ஜொலித்தாலும் இயக்குனராக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படத்தை எடுத்துடணும் அப்படின்னு இவருடைய மனதுக்குள்ள ஒரு ஆசை இருந்ததா, அதுவும் வடிவேலு அவர்களை வைத்து ஒரு முழுநீள காமெடி படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சதாகவும், அந்த படம் பல காரணங்களால கைவிடப்பட்டதாகவும் ஒரு சில நேர்காணல்களையும் அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இயக்குனராக நடிகராக அனைவரிடமும் நன்றாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதராக வலம் வந்த மாரிமுத்து அவர்களுடைய இறப்பு திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாமுள்ள இறைவனை நாமளும் பிரார்த்திப்போம்.